ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் என்னோட தங்கச்சிங்களுக்கும் நான் தான் உங்கள் டெலு ப்ரோ பேசுகிறேன். என்னோட சேனலை விரும்பி பார்க்குற எல்லாருக்கும் என்னோடய வணக்கம். இதுக்கு முந்தின வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன், ஒரு சகோதரிக்கு வந்து நான் அளவெடுத்து ஸ்டிச் பண்ணி காமிக்கிறதாக சொல்லியிருந்தேன். இப்போ இவங்களுக்கு அந்த சகோதரி இவங்க தான். நான் எந்த மாடல் போட்டாலும் இவங்களுக்கு தான் நான் ஃபஸ்ட்டு போட்டு ட்ரையல் பார்ப்போம் நாங்கள். இப்போ இவங்களுக்கு வந்து நான் அளவெடுத்து அந்த மெஷர்மெண்ட் வச்சு நான் உங்களுக்கு கட் பண்ணி மாடல் போட்டு காட்ட போகிறேன். அதே மாதிரி அந்த மாடலை வந்து இவங்க போட்டும் காமிப்பாங்க. அதோடய ஃபிட்னஸ் வந்து நீங்கள் பாருங்கள், நான் வந்து அளவெடுக்காமல் எப்படி தச்சுருக்கேங்கிறத. இதில் முக்கியமான விஷயம், நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, நீங்கள் வெறும் அளவெடுக்கிறது வந்து வெறும் 5x5 அளவு தான் எடுக்கிறேன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஷோல்டரு, செஸ்ட்டு, இடுப்பு, நம்ம ஹைட்டு, அது போக ஸ்லீவு, ஸ்லீவோட சுற்றுல அவ்வளோதான் நான் அளவெடுப்பேன். இதை வச்சு எப்படி ப்ளவுஸ் தைக்க முடியும் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அதை ப்ரூவ் பண்ணுறதுக்கு தான் நான் இப்போ இந்த வீடியோவில் நான் பண்ணியிருக்கேன். இப்போ இவங்களுக்கு வந்து நான் அளவெடுக்கிறேன், பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து நான் ஷோல்டர் அளவெடுக்கிறேன். ஷோல்டர் 14 இன்ச் நான் எடுத்திருக்கேன். ரெண்டாவது செஸ்ட் அளவெடுக்கிறோம், கரெக்டாக 36 இன்ச் நான் எடுத்திருக்கேன். அந்த 36 இன்ச்னும் போது அவங்களோட இருக்கும் எந்த அளவுக்கு வேணுங்கிறத பார்த்து நீங்கள் டைட் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்து வந்து இடுப்பளவு நான் எடுக்கிறேன். இடுப்பு 31.5 இன்ச் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து அவங்க ஹைட்டு எந்தளவுக்கு ப்ளவுஸ் போடுவாங்கங்கிறத கணக்கு பண்ணிக்கோங்க. எல்லாருக்கும் நார்மலாக 13.5 போதும். இவங்க வந்து கொஞ்சம் ஹைட்டாக இருக்கனால அந்த கூட ஒரு இன்ச்சு சேர்த்து 14.5 இன்ச் நான் எடுக்கிறேன். 14.5 இன்ச் எடுத்தோம்னா தான் அந்த லோ நெக் வச்சு தைக்கிறதுக்கு உடம்பு ஃபிட்னஸ் வந்து கரெக்டாக காமிக்கும். அதுக்கப்புறம் வந்து ஸ்லீவ் வந்து இவங்களுக்கு நான் 3 இன்ச் தான் நான் எடுத்திருக்கேன். சுற்றில் வந்து 13. ப்ளவுஸு தைக்கிற மெத்தடுக்கு வந்து இந்த அளவு எடுத்தால் போதுமானது தான். இதுக்கு மேலே நம்ம எந்த அளவு எடுக்க வேண்டியது கிடையாது. இப்போ இவங்களுக்கு நான் எடுத்த மெஷர்மெண்ட்டை வச்சு உங்களுக்கு ப்ளவுஸ் கட் பண்ண போகிறேன். கட் பண்ணி ஸ்டிச் பண்ணி காட்ட போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சரி, இப்போ நம்ம அவங்களுக்கு அளவு எடுத்திருக்கோம். அந்த அளவு பிரகாரம் இப்போ உங்களுக்கு வந்து மெஷர்மெண்ட் வச்சு நான் கட் பண்ணி காட்டுறேன். இப்போ அவங்களுக்கு வந்து ஸ்டார்டிங் நாங்கள் அளவு எப்படி பார்க்கணுன்னா, அவங்களுக்கு வந்து ஹைட் வந்து 14 இன்ச் நான் எடுத்திருந்தேன். உயரம் வந்து 14 இன்ச் எடுத்திருந்தேன். நீங்கள் கூட 1 இன்ச் கனெக்ட் பண்ணி, ஏன்னா கீழே அந்த மடிப்புக்கு தேவை இருக்கும் இல்லையா, அதை கனெக்ட் பண்ணி மேலே ஒரு லைன் போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு அவங்களோட ஹைட்டு பார்த்துக்கோங்க. ரெண்டாவது அவங்களுக்கு வந்து 36 சைஸ் தான் எடுத்திருக்கேன். அப்படிம்போது பேக்கில் வந்து எப்போயுமே அவங்களுக்கு அந்த 20 இன்ச் வர்ற மாதிரி கனெக்ட் பண்ணிக்கோங்க. 20 வந்து உங்களுக்கு கரெக்டாக வரும். 20னால் 10 10 20 கரெக்டாக வரும். ஃப்ரண்ட் சைஸுக்கு வந்து 8 8 16, அப்போ 36 இன்ச் கரெக்டாக வரும். அந்த 20 இன்ச் கனெக்ட் பண்ணிவிட்டு ஒரு மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் எக்ஸ்ட்ரா எவ்வளோ துணி விடுறீங்களோ, 2 இன்ச் விட்டாலும் சரி இல்லை 1 இன்ச் விட்டாலும் சரி, உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் எக்ஸ்ட்ரா விட்டுட்டு அதில் ஒரு லைன் போட்டுக்கோங்க. இந்த ஹைட்டும் இந்த சைடோட அளவும் ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இவங்களுக்கு வந்து ஷோல்டரோட அளவு வந்து நான் வந்து 3.5 இன்ச் வைக்கிறேன். அந்த நெக்கோட அளவு வந்து 3.5 இன்ச் வைக்கிறேன். இவங்களுக்கு வந்து 3.5 இன்ச் தாராளமாக சரியாக இருக்கும். நீங்கள் பெரும்பாலும் 3 இன்ச் வைப்பீங்க. 3 இன்ச் வச்சிங்கன்னா கழுத்து அகலம் வந்து கூடிரும். ஏன்னா போடும்போது கழுத்து விரியும் போது அகலம் கூடிரும். ஷோல்டர் வந்து உங்களுக்கு கழுத்தை நெரிச்சமானிக்கு இருக்கும். அதனால் 3.5 இன்ச், அதாவது 36 இன்ச் சைஸ் உள்ளவங்களுக்கு கரெக்டாக 3.5 இன்ச் நெக்கு வச்சிங்கன்னா ஷோல்டர் வந்து கரெக்டாக ஷோல்டரில் நிற்கும். நீங்கள் 3 இன்ச் வச்சு கழுத்து ஒடுக்கமாக வைக்கணும்னு நினச்சிங்கன்னா ஷோல்டர் வந்து மேலே ஏறிடும். இப்போ நான் 3.5 இன்ச் கனெக்ட் பண்ணி ஒரு மார்க் பண்ணியிருக்கேன். இது வந்து நீங்கள் எவ்வளோ கழுத்து இறக்கும், நீங்கள் எவ்வளோ போடுவீங்கன்னு கனெக்ட் பண்ணிவிட்டு அதில் பண்ணிக்கோங்க. நான் இவங்களுக்கு வந்து 9.5 இன்ச் கனெக்ட் பண்ணியிருக்கேன். 9.5 இன்ச் கனெக்ட் பண்ணி இந்த ரவுண்டு போட்டிருக்கேன். இந்த ஆம்குள் வந்து அப்படியே நான் ட்ராயிங் பண்ணியிருக்கேன். இப்போ நான் 14 இன்ச் எடுத்திருக்கேன் இல்லையா, அந்த 14 இன்ச் இருக்குன்னா 13.5 இன்ச் வந்து எல்லாருக்குமே காமனாக சூட் ஆகிற அளவு. இந்த 13.5 இன்ச் எடுத்ததில் வந்து நீங்கள் ஆம்குளால் வந்து தனியாக பார்க்க வேண்டியது கிடையாது. இந்த 13.5 இன்ச் கனெக்ட் பண்ணிவிட்டு இப்போ 13.5 இன்ச் இங்கே இருக்கா, இதை நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க லைட்டாக. 13.5 இருக்குன்னா இந்த ஆம்குளிலேருந்து
கீழே அந்த ரேடிய அளவு நான் சொன்னேன்ல 13 இன்ச் சொன்னேன்ல ஷோல்டர்லேருந்து, அது வந்து ரேடிய அளவு. அந்த 8 இன்ச் கனெக்ட் பண்ணி அந்த இடுப்போட ஹைட்டு வச்சிங்கன்னா ஆம்கோல் அளவு வந்து கரெக்டாக செட் ஆகும். நீங்கள் ஆம்கோலுக்கு தனியாக அளவெடுக்க வேண்டியதே கிடையாது. இது வந்து எல்லாருக்குமே கரெக்டாக செட் ஆகிற அளவு. இந்த 36 சைஸ் அளவுக்கு வந்து கரெக்டாக 8 இன்ச் கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஆனால் ஹைட் வந்து 13.5 இருக்கணும். 13.5 கூட ஒரு 6 இன்ச் கனெக்ட் பண்ணாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் ஹைட் வந்து இதில் 8 இன்ச் இருந்துச்சுன்னா ஆம்கோல் அளவு கரெக்டாக இருக்கும். இப்போ நான் பேக் எடுத்துட்டேன். இப்போ உங்களுக்கு இதில் வந்து 20 இன்ச் நான் கணக்கு சொல்லியிருந்தேன் இல்லையா, பேக் 20 இன்ச். இது உங்களுக்கு அடையாளம் வேணும்னா எனக்கு வந்து நான் மார்க் பண்ண மாட்டேன், உங்களுக்கு வந்து ஞாபகம் இருக்கணுங்கிறதுக்காண்டி கரெக்டாக அந்த 20 இன்ச் கனெக்ட் பண்ணி ஒரு அர்க்காத் பண்ணிக்கோங்க. அடிக்கும்போது நீங்கள் ஆம்கோல் அளவு பிடிக்கும்போது அந்த அர்க்காத் கனெக்ட் பண்ணி பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த 20 இன்ச் வந்து கரெக்டாக வரும், கன்ஃபியூஸ் இல்லாமல் இருக்கும். இப்போ நான் பேக் எடுத்துட்டேன். இப்போ வந்து நான் ஸ்லீவு கட் பண்ணி எடுக்கிறேன். ஸ்லீவ் வந்து ஏற்கனவே நான் சும்மா ரப்பாக தான் கட் பண்ணி எடுப்பேன், உங்களுக்கு தெரியும். இவங்க வந்து 3 இன்ச் தான் ஸ்லீவு போடுவாங்க, லென்த்து ஸ்லீவோட லென்த்து 3 இன்ச் தான் போடுவாங்க. நம்ம கூட 1 இன்ச் 1.5 இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டுட்டு சும்மா ரஃப்பாக இப்படி கட் பண்ணி எடுத்துக்கிட்டால் போதும். இப்போ வந்து நான் ஃப்ரண்ட்டு கட் பண்ணுறேன். இப்போ வந்து ஃப்ரண்ட் வந்து இவங்களுக்கு நான் ஸ்ட்ரெயிட்டில் தான் போட போகிறேன், கிராஸ் கிடையாது. நிறையா பேர் கேட்டிருந்தீங்க 36 சைஸ் அளவுக்கு வந்து கிராஸ் தானே நல்லாயிருக்கும், ஸ்ட்ரெயிட் நல்லா இருக்குமான்னு கேட்டிருந்தீங்க. கண்டிப்பாக இந்த கிராஸ் வந்து ஸ்ட்ரெயிட்டில் போட்டாலே கிராஸ் மாதிரி நல்லா இருக்கும். அதுக்கு தான் இப்போ உங்களுக்கு இந்த ஸ்ட்ரெயிட் போட்டு காட்ட போகிறேன். இப்போ பேக் வச்சு தான் ஃப்ரண்ட் வரைஞ்சிருக்கேன். உங்களுக்கு தெரியும் பேக்கோட ஃப்ரண்ட் வந்து 1 இன்ச் எப்பயும் நான் கூட எடுப்பேன் இல்லையா, அதை ட்ராயிங் பண்ணியிருக்கேன். இந்த நெக் வந்து நீங்கள் வரையும்போது இந்த பேக் இருக்கு இல்லையா, அந்த பேக்கில் கனெக்ட் பண்ணியே ஒரு 4 இன்ச் ஸ்ட்ரெயிட்டாக எடுத்துக்கோங்க. அங்கேருந்தே வளைச்சி கொண்டு வராமல் ஒரு 4 இன்ச் எக்ஸ்ட்ரா இந்த இருக்கு இல்லையா, கரெக்டாக 4 இன்ச் வரைக்கும் ஸ்ட்ரெயிட்டாக கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அந்த ஷேப் எடுத்துக்கோங்க. இப்போ இவங்க வந்து நல்லா லோவாக போடுறவங்க தான், அதனால் நெக் இறக்கியிருக்கேன். இப்போ இவங்களுக்கு வந்து நான் கிராஸோட அளவு வந்து நான் எடுக்கவே கிடையாது, இவங்க நல்லா ஹைட்டானவங்க தான், நார்மல் ஹைட்டானவங்க தான். ஆனால் இவங்களுக்கு வந்து நான் 13.5 இன்ச் நான் வைக்கிறேன். 13.5 இன்ச்ங்கிறது வந்து அந்த ஸ்டிச் பண்ணுற அளவு சேர்த்து கனெக்ட் பண்ணியிருக்கேன், இல்லைனா கிராஸ்க்கு மட்டும் 13 தாராளமாக போதும், அதை மார்க் பண்ணிக்கோங்க. இதுதான் நார்மலாக உள்ள அளவு, எல்லாருக்குமே வந்து 13 இன்ச் வந்து கரெக்டாக இருக்கும். அதுக்கு மேலே வந்து நீங்கள் அந்த பட்டி பீஸை கனெக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இந்த கிராஸ் வந்து உங்களுக்கு 13 இன்ச் நான் கரெக்டாக வச்சுருக்கேன் இல்லையா, இந்த பாயிண்ட் வந்து நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருப்பேன், ஷோல்டர்லேருந்து கரெக்டாக அந்த கிராஸ் வந்து ஷோல்டர் சென்டர் பண்ணிக்கோங்க. அந்த சென்டர்லேருந்து கரெக்டாக அந்த கிராஸ் வரணும், அதாவது சென்டர் டாட்டுக்கு நான் எப்பயுமே சொல்லியிருக்கேன். அதை கனெக்ட் பண்ணி நீங்கள் மார்க் பண்ணிங்கன்னா போதும். இதில் உள்ள அளவு சைடில் உள்ள அளவு வந்து நீங்கள் அவங்க எந்த அளவுக்கு நெக் இது பண்ணுறாங்களோ அதை கனெக்ட் பண்ணி போட்டுக்கலாம். அந்த அளவு உங்களுக்கு அவங்க அளவு கொடுக்காமல் இருந்தாங்கன்னா இந்த பேக் இருக்கு இல்லையா, இந்த பேக்கில் இருந்து ஃப்ரண்ட் எடுக்கும்போது 6 இன்ச் குறைச்சிக்கோங்க, 6 இன்ச் குறைச்சிக்கலாம். அதாவது 36 சைஸுக்கு வந்து ஒரு 6 இன்ச் நீங்கள் குறைச்சிக்கலாம். அதுக்கு மீறி வந்து கொஞ்சம் ஒல்லியாக இருக்கிறத பொறுத்து நம்ம 1 இன்ச் குறைச்சிக்கலாம், அதாவது ஆள் வெயிட்டை பொறுத்து நம்ம குறைச்சிக்கிட்டே போகணும். இப்போ வந்து நான் மெட்டீரியல் போட்டிருக்கேன், நமக்கு லைனிங் தான் கரெக்டான அளவு. மெட்டீரியல் போட்டுட்டு நீங்கள் பேக் எடுக்கிறது எப்படி இந்த பாதியில் பார்த்து எடுங்க. ஒரு சிலது டிசைன் வந்து தலகில இருந்துச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி மாற்றி போட்டுக்கலாம், பெரும்பாலும் இந்த ஷேப்லேயே போட்டுக்கோங்க. இது உங்களுக்கு நல்லாயிருக்கும், ஃபிட்டிங் கொஞ்சம் நல்லா கிடைக்கும். ஃப்ரண்ட் எடுத்திருக்கேன்,
ஸ்டேட்டுங்கிறதுனால நான் உங்களுக்கு இந்த கட்டிங்கில் போட்டிருக்கேன். இதில் வந்து நான் உங்களுக்கு பஃப்கை தான் வைக்க போகிறேன். அப்போ இந்த லைன் ஃபுல்லாக வந்து நமக்கு பஃப்கை வந்து கரெக்டாக அந்த லென்த்து கரெக்டாக கிடைக்கும். கீழே உள்ளது வந்து உங்களுக்கு பட்டிக்கு கரெக்டாக கிடைக்கும். இப்போ அந்த மீதியில் உள்ள கிளாத் வந்து அப்படியே ரெண்டாக மடித்து நீங்கள் அந்த ஸ்லீவுக்கு எடுத்துக்கலாம். இப்போ நான் அந்த ஸ்லீவ் வந்து அவங்களுக்கு 3 இன்ச்சு தான் நான் சொல்லியிருந்தேன், அதாவது ஸ்லீவோட லென்த்து 3 இன்ச்சு சொல்லியிருந்தேன். நீங்கள் கூட ஒரு 2 இன்ச்சு கனெக்ட் பண்ணி 5 கனெக்ட் பண்ணி அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக வெட்டி எடுத்துருங்க. ஸ்லீவுக்கு நான் வெட்டி எடுத்துருக்கேன். இதை நான் தச்சுட்டு அப்புறம் சைஸ் பண்ணிக்கலாம் ஸ்லீவை. இது வந்து நம்ம பட்டிக்கு கரெக்டாக இதில் வந்துடும். இந்த பட்டியை வந்து நான் உங்களுக்கு ரஃப்பாக தான் நான் வெட்டுவேன். தச்சு முடிச்சதுக்கப்புறம் தான் நான் சைஸ் பண்ணுவேன். அப்போ பாருங்கள், அப்போ தான் வந்து ஃபினிஷிங் கொஞ்சம் நல்லா கிடைக்கும். சப்போஸ் லைட்டாக அப் அண்ட் டவுன் வந்தால் கூட அது சரி பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நீங்கள் மாடல் ப்ளவுஸ் தைக்கும்போது எப்போயுமே வந்து லைனிங் 1.5 மீட்டர் எடுத்துக்கோங்க. எப்பயும் நம்ம நார்மல் 1 மீட்டர் எடுப்போம். 1.5 மீட்டர் எடுத்திங்கன்னா தான் நம்ம மற்றதுக்கெலாம் வந்து அந்த கிளாத்து பத்தும். ஏன்னா நம்ம கேன்வாஸ் யூஸ் பண்ணாததுனால லைனிங் தான் அதிகமாக தேவைப்படும். எப்போயும் எடுக்கிறதோட ஒரு 1.5 மீட்டர் கூட எடுத்துக்கோங்க. இப்போ வந்து பேக்கில் உள்ள உங்களுக்கு டிசைன் போட்டு காட்டுறேன். இப்போ சாதாரண ஒரு ரவுண்ட் நெக் தான் நான் வரைஞ்சிருக்கேன். அப்படியே ரெண்டு பக்கமும் தெரியுது. இப்போ இதில் வந்து நிறைய பேர் அந்த கிராஸ் கட்டிங் பின்னாடி கிராஸில் ஒரு ரோ போகிற மாதிரி தச்சிங்க, அது தச்சு காமிங்கன்னு கேட்டிருந்தீங்க. இப்போ அந்த மாடல் தான் நான் போட போகிறேன். இப்போ அந்த ரெண்டு பக்கம் டிராயிங் வரைஞ்சி முடிச்சிருக்கோமோ அந்த நெக்கில் வந்து பேக்கில் இந்த சைடில் இருந்து ஒரு 2 இன்ச்சு கனெக்ட் பண்ணி இந்த மாதிரி டிசைனில் ஒரு டிராயிங் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதில் தான் நமக்கு அந்த ரோப்பு வரப்போகுது. இதுலேருந்து தான் கிராஸில் அந்த ரோப்பு வரும். இந்த டிராயிங் அப்படியே பண்ணிக்கோங்க. இது பண்ணிவிட்டு இப்போ இதை நம்ம தைக்கிறதுக்கு உள்ளே வந்து கேன்வாஸ் கொடுக்க போகிறதில்ல, அதுக்கு பதில் இந்த லைனிங் தான் நான் கொடுக்க போகிறேன். அதுக்கு ஒரு பிட் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வந்து நான் உங்களுக்கு பேக் மாடல் வந்து போட்டு காட்டுறேன். இப்போ இந்த ப்ளவுஸ் வந்து நான் கட் பண்ணி காமிச்சு முடிச்சிட்டேன். மெஷர்மெண்ட் வச்சு உங்களுக்கு கட் பண்ணியிருக்கேன். இதை வந்து அடுத்த வீடியோவில் உங்களுக்கு ஸ்டிச் பண்ணி காட்ட போகிறேன். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை.